லாஸ்ட் இயர் இந்த தேஜாவு முடிஞ்ச டைம் எல்லாருமே எனக்கு வந்து அடுத்து என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆக்சுவலி ப்ரெஷர் ஆரம்பிக்கல. July 22, 2022 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா அப்போ வந்து என்னோட தெலுங்கு படம் வந்து ரிலீஸ்க்கு வெயிட்டிங் இருந்து, தெலுங்கு படம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேஜாவு பண்ணும்போதே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த க்வெஸ்சன் என்னென்னா வந்து நான் ஆக்சுவலி அவ்வளோ சீரியஸான பர்சன் கிடையாது. ஸோ என்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் எதிர்பார்க்கல, ஒரு காமெடி ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பேரலி பட் நான் தேஜாவை முடிக்கும்போது மைண்டில் இருந்தது என்னன்னா இன்னொரு மிஸ்ட்ரி த்ரில்லர் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக, ஏன்னா நமக்கு வந்து அந்த பிராண்டிங் வேணாம், இது மிஸ்ட்ரி த்ரில்லர் மட்டுமே பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டேரக்டர் அப்படின்னா வந்து எந்த ஜானர் எடுத்தாலும் அந்த ஜானருக்கு ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு கதை பண்ணோம். பட் அட் த சேம் டைம் அந்த தாட் ப்ராசஸ் வந்து இவர் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வந்துடே வந்துடாது, ஒரு லைன் வரும் ஒரு அதை ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், அதை பேசிகிட்டே இருப்போம். அப்படி பேசி நாங்கள் வேணான்னு எடுத்து வச்ச கதைகளுமே நிறையோ, அதுக்கு வந்து என் டீம் என்ன பேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு இந்த கதை அப்படின்ட்டு போவேன், அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு வருவேன், இல்லை இது நம்ம பண்ணல, இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது, வேறு கதை பண்ணலாமோ, ஓகே வாங்க பண்ணலான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி அப்படி தான் என்ன பண்ணலான்னும் போது நான் இது இது இந்த படமே வேறு மாதிரி அசம்பிள் பண்ணோன்னு நினச்சேன். இன்னொன்று என்கிட்ட வந்து பெரிய ஆக்டர்ஸ்க்கான ஸ்டோரி வந்து எனக்கு எனக்கு வந்து பண்ணுறது கஷ்டம், ஒரு ஆக்டர்ஸ்க்கான கதை என்னால் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு கதை அதுக்குள்ளே வந்தால் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்தது. நான் நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்டேருந்து எனக்கு ஆஃபர்ஸ் வந்துச்சு, ஆக்டர்ஸ்கிட்டேருந்து ஆஃபர்ஸ் வந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட் அவங்க யாருக்குமே பண்ணுற அந்த மாதிரி கதை இல்லவே இல்லை. அப்போ தான் வந்து புகழ் வந்து ஆன்சைட்டில் இருக்கார், ஒரு 1 மந்த் தங்கிருப்பார், 1 மந்த் இங்கே இருப்பார். பட் எப்போல்லாம் வருவாரோ அப்போல்லாம் வந்து கால் பண்ணுவார், மீட் பண்ணுவோம். நாங்கள் மேக்ஸிமம் வந்து லேட் நைட் தான் மீட் பண்ணுவோம், ஆஃப்டர் 11, 12 ஒரு காரில் அப்படி டிரைவ் போயிட்டு காஃபி குடிச்சு அப்படி பேசுவோம். அப்படி டிசம்பரில் ஒரு நைட்டு நானும் புகழும் அந்த டிரைவிங்கில் டிசைட் பண்ணது தான் படம் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம், அது எந்த படம்லாம் பேசலை. அப்போ அவர்கிட்ட கேட்டார், அரவிந்த் என்ன அடுத்தது பிளான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை இந்த மாதிரி ஒரு செட்டப்பை, இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு, இப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா, பட் அட் த சேம் டைம் வந்து இதில் ஆர்டிஸ்ட் இருக்காது, ஸோ இந்த கதையை மட்டுமே நம்பி பண்ணணும். பட் எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்குறோம், பட் யாருமே ஆர்டிஸ்ட் வந்து நம்ம நம்பி பண்ண மாட்டோம், புது ஆளுங்கிட்ட போக மாட்டோம், நம்மளே போகலன்னா எப்படி அப்படின்னு. அவர் வந்து சொன்னதுன்னா, எல்லா எல்லாரும் எனக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் எனி ஸ்டோரி பண்ணுங்கள், பண்ணலான்னும் போது. தென் அடுத்தது வந்து யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் வந்து டேரக்டருக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுவாங்க, அவருக்கு நான் வந்து ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டேன். இப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு அவர் எல்லாமே பண்ணிவிட்டு, அரவிந்த் வி ஆர் செட், வி நம்ம போகலாம் அப்படின்னோடனே வெரி இமீடியட்லி ஜான் ஃபஸ்ட் வந்து அவர் எனக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தாரு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கதை போகலான்னு சொல்லி ஒன்று ஒர்க் பண்ணோம், அதுவும் அவருக்கு பிடிச்சிருந்தது. பட் அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் அந்த கதை வந்து, ஏன்னா யூஸ்வலி கதை படிக்கிறதுக்கு ஃபீட்பேக் நிறைய பேர் கொடுப்பேன், எங்கள் எல்லாருமே கான்ஃபிடென்ட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டாங்க, நான் அது அவங்க ஏன் கேட்குறாங்கன்ற ஒரு ஆங்கிளில் யோசிப்பேன். ஸோ அதனால ஓகே இதுக்கு நமக்கு இந்த கதையிலேருந்து வெளில போயிட்டு அதை அனலைஸ் பண்ணாதான் அந்த கதையில் இருக்கிற பிரச்சனை தெரியுன்றதுனால அதை எடுத்து வச்சுட்டு, தென் இந்த ஒரு லைன் அவருக்கு ஓவர் த கால் சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கிறது நீங்கள் பண்ணுங்கன்னாரு. அப்பயுமே அவர் என்கிட்ட ஹீரோ யார் ஹீரோ ஹீரோயின்லாம் கேட்கவே இல்லை. தென் நான் அவருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண ஐ திங்க் வந்து ஒரு 2 மந்த்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அவர் அந்த அவர் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணவே இல்லை, எப்போ ஷூட்டிங் போவீங்க எந்த ஒரு க்வெஸ்சனும் அவர்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ எல்லாமே முடிஞ்சது, அவர் நான் சொன்ன போக நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருக்கேன் அப்படின்னா, நான் படிச்சிருக்கேன் அரவிந்த், பட் இந்த மீன் டைம் நீங்கள் யாருன்னு பாருங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சாய்ஸ் ஆஃப் ஹீரோ வந்து இந்த மாதிரி கிஷன் தாஸ் முதல் அப்படின்னு, ஒன்றுமே இந்த பிஸ்னஸோ எதுவுமே பேசவே இல்லை, ப்ரொசீட் பண்ணுங்கிறேன் பேசலாம் அப்படின்னாரு. ஸோ கிஷன் தாஸ் நான் அப்ரோச் பண்ணேன், ஒரு காஃபி ஷாப்பில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சனாக இருந்தார் அந்த முதலும் நீ முடிவும் நீ, அந்த அந்த வெற்றி எந்த விதத்துலையுமே அவர் தலைக்கு ஏறவே இல்லை. ஸோ அப்படி வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அவர்கிட்ட இது பண்ணேன், அவருக்கு வந்து திடீர்னா சில க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு. நான் சொன்னேன் ஒரு 2-3 டேஸ் டைம் கொடுங்க கிஷன், நம்ம திருப்பி மீட் பண்ணலாம் அப்படின்னோம். இப்போ நான் ஒரு வேர்ஷன் சொன்னேன் அவருக்கு, அப்போ அது அவர் என்ன கேட்டார்னா, ஆக்சுவலி யார் இப்படி கேட்பாங்கன்னு தெரியல சார், நான் இந்த கதைக்கு நான் தாங்க வேணாம் அப்படின்னார். நான் சொன்னேன் அது என்னோடய பிரச்சனைங்க, விட்டுருங்க, நீங்கள் இதில் செட் ஆவீங்க, உங்களை இதில் கூட என்னால் எடுத்துகிட்டு வர முடியும், என்ன பிலீவ் பண்ணால் நீங்கள் இந்த கதை பண்ணுங்கண்ணா. இல்லை சார் கதை ரொம்ப நல்லா இருக்குது சார், அதனால தான் சார் நான் பார்க்குறேன், நான் வந்து இந்த கதை இதுவாட்டணும், இல்லை இல்லை கிஷன் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இன்றைக்கி இந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஓகே இதுதான் நாங்கள் எதிர்பார்த்த அந்த கேரக்டர்ஸ்ன்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்துருக்கு. தென் ஸ்மிருதி, ஸ்மிருதிக்கு வந்து தேஜாவில் வந்து ஏமாற்றி நடிக்க வச்சேன், படம் ஃபுல்லாக நம்பி தான் இருக்குது அப்படின்னா, அப்படி தான் அவங்களை சுற்றி தான் கதை இருக்கும், ஆனால் படத்தில் அவங்க 10 நிமிஷம் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஆக்சுவலி எடிட்டிங்கில் எடிட்டருக்கு தெரியும், ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் ஸ்மிருதி, இது அவங்க
ஹவவர் வந்து ஒரு மாதிரி பப்ளியாக பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு ஒரு கோபமாக ஒரு அவங்க அம்மா கிட்ட ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் தேஜாவு. அது நாங்கள் டிஎல் பார்த்ததுலேருந்தே நானும் எடிட்டர்லாம் பேசியிருக்கோம், இவங்களுக்கு இன்னும் சில கேப்பபிலிட்டி இருக்குன்னொடனே தென் ஐ கால் ஸ்மிருதி, ஸ்மிருதி இங்கே வாங்க நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். கூப்பிட்டு கதை சொன்னேன். கதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அவங்க பண்ணதே கிடையாது, அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு சம இமேஜ் ஒன்று மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்ககிட்டே ஒன்று தான் சொன்னேன், இது கண்டிப்பாக தப்பாகாது, தப்பானால் உங்களை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் புடவை காஸ்டியூம்னா நான் ஒரு படம் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அவங்கக்கிட்ட, பண்ணுவோம், தேவைப்படாது ஓடிடும். ஸோ ஆனால் என்னென்னா அகைன் நான் சொன்னேன், நீங்கள் வந்து வெயிட் ரொம்ப கம்மி பண்ணோம் இந்த மாதிரி என்னோடனே ஸ்டில் அவங்க டயட்டில் இருக்காங்க, ஃபுட்ஸ் எதுவுமே ஒன்லி வாட்டர் அந்த மாதிரி பயங்கரமாக இருப்பாங்க. நான் சொன்னேன் மயக்கம் எங்கே போட்டு ஊந்துட போகிறீங்க ஸ்பாட்லன்றான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு மெனக்கெட்டு வந்தாங்க. தென் அவங்க வந்து அவங்களுமே சொன்னது வந்து நான் வந்து உங்கள் கதையும் உங்களையும் நான் பிலீவ் பண்ணுறேன், ஆல்ரெடி உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் செட் ஆனாங்க. நாங்கள் கண்டிப்பாக பிலீவ் பண்ணுறது டெஃபினட்டாக இந்த படம் வந்து அவங்களுக்குமே ஒரு பெஞ்ச் மார்க் ஃபிலிமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஃபஸ்ட் படம் ப்ரொடியூசர் வந்தார், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அவர் அடுத்த படம் பண்ணுறாரு. அதே மாதிரி புகழுமே இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்று அடுத்தடுத்து அவர் பெரிய படங்கள் பண்ணணும். ஏன்னா இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்னு ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லாம் பண்ணோன்னும் போதும் புகழ் சொன்னது அப்படியே அறிவு பண்ணலாம், அவ்வளோதான். அது ஏன் சொல்கிறீங்க வந்த ஒரு க்வெஸ்டினே கிடையாது, அதுதான் புகழ். ஏன்னா அவர் பிலீவ் பண்ணால் அப்படி பிலீவ் பண்ணுவார். ஸோ அதனால் எனக்கு அட்லீஸ்ட் லாஸ்ட் படத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைரக்டர் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. பட் இதில் வந்து என் ஃப்ரெண்டே ப்ரொடியூசர், ஸோ புகழ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு டெலிவர் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ கண்டிப்பாக தருணம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் வந்து டிசம்பரில் இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தோன்ற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் வீக் ஷூட் போகிறோம். தென் மறந்து தர்புகா சிவா, அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் தான் பண்ண, அவர் ஆக்சுவலி என்ன பெருசாக கனெக்டில் இருக்க மாட்டார், அவர் வந்து அவர் ஒரு ஜோனில் இருப்பார். அவர் என்ன சொன்னார்னா நம்ம மீட் பண்ணலாம், பட் எனக்கு கதை பிடிச்சா எனக்கு இது பண்ணால் தான் பண்ணுவாங்க, நான் ஆனால் நான் ரொம்ப சூசி அப்படின்னாரு. அவருக்கு நாங்கள் மீட் பண்ணி ஓகே வாங்கினது அந்த ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட். இந்த நோட்டில் கதை மாற்றிட்டோம். புகழ் கேட்ட ஒரே கேள்வியை தான், தர்புகா சிவாக்கு சொல்லிட்டீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை புகழ்னு, ஐயோ முதல் சொல்லிவிடுங்கன்னாரு. அப்புறம் அவர் ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருந்தார், அவர் சொன்னார் அரங்க நம்ம குயிக்காக மீட் பண்ணி ஒரு எனக்கு ஒரு குயிக் நரேஷன் கொடுத்துருங்க, அப்புறம் நான் ஸ்கிரிப்ட் படிச்சிடறேன்னாரு. தென் ஸ்கிரிப்ட் படித்தார், தென் சொன்னார் இல்லை ரைட் சாய்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப யூனிக்காக இருக்குது, கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ இந்த டீசரே ஷூட் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு 3 டேஸ் 4 டேஸ் முன்னாடி தான் கொடுத்தேன். அவரோட பிஸி ஷெட்யூலில் வந்து அதுக்கு அவரோட எஃபர்ட் போட்டு தி பெஸ்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு 12:30 என்னோடய சவுண்ட் மிக்சிங் அவரை ஹரிஷை டிஸ்டர்ப் பண்ணி அவரோட ஸ்டூடியோவில் போயிட்டு பார்த்துட்டு இது பண்ணிட்டு வந்தேன். என்னோடய விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் இவர் வர முடியல பிரவீன், ஏன்னா அவர் நேற்று இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் 6:00 வரைக்கும் அவர் இந்த ரெண்டரிங் ஒர்க்கில் தான் இருந்தார். ஸோ அவரோட எஃபர்ட்ஸ், ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிட்டேன், பட் இதுக்கப்புறம் வில் பி பிளான்டு, ஏன்னா இது சடனாக பிளான் பண்ணதுனால இப்படி நடந்துச்சு. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு தருணத்தில் வந்து நான் திரும்பி உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.